அன்பேவா எபிசோட் 26. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்வதி ஆதிக்கு நெத்தியில் முத்தம் தரா, ரெண்டு பேரும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்க. டைம் கரெக்டாக 12 அடிக்குது. லாஸ்ட் டிங் அடிக்கும்போது தான் ரெண்டு பேரும் ரியாலிட்டிக்கே வராங்க. பாரு ஆதியை விட்டு விலகி வெக்கப்பட்டு நிற்க, ஆதியும் திடீர் முத்தம் கிடச்சதில் ஒரு மாதிரி காதல் புதையில் தான் இருக்கார். தலைமுடியை கோதிக்கிட்டே பார்வை நோக்கி ரெண்டு அடி வைக்கிறாரு. அப்புறம் தூர போகிறாரு. இதே மாதிரி ரெண்டு முறை பண்ணுறாரு. வீட்டில் லைட்ஸ் எரியறத பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மனசே இல்லாமல் போகிறாரு. போன வேகத்தில் திரும்ப வந்து பாரு கணத்தை பிடிச்சி அவ கணத்தில் அவரோட முத்திரையை அழுத்தமாக பதிச்சுட்டு திரும்பி பார்க்காம வேகமாக போயிடுறாரு. வெக்கத்தில் இருந்தவ இப்போ ஷாக்கில் இருக்கா. எப்படியோ சமாளித்து குத்து மதிப்பாக வீட்டுக்கு போகிறா. பெட்டில் படுத்தா தூக்கம் எங்கே வருது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாம் தான் ஞாபகம் வருது. வெக்கத்தில் பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறா. 11:50 PM அகிலா வீட்டில் எல்லாரும் ஆதி பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளாக இருக்குது. மித்ராவுக்கு தான் கடுப்பு, ஏன்னா சூப்பராக டெக்கரேஷன்ஸ் பண்ணி ஆதியை தான் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் அகிலாக்கிட்டையாச்சும் நல்ல நேம் வாங்கலாம்னு பார்த்தா இப்போ அதுவும் முடியாது. மித்ரா, எல்லாம் முன்னால் தான் அருண். 10:30 ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன், கேட்டியா? அது இதுன்னு காரணம் சொன்னேன், இப்போ பார் ஒன்றும் முடியலை. அருண் மைண்ட் வாய்ஸ், நீ டெக்கரேஷன்ஸும் பண்ணுவ, என் ப்ரோ அண்ணியை பார்க்கலாம்னு போனால் டிஸ்டர்பன்ஸும் பண்ணுவ, இப்போ ப்ரோ ஹாப்பியாக இருப்பார். அருண் டூ மித்ரா, உனக்கு சிம்பிளாக எலகண்ட்டாக அழகாக பண்ண தெரியலன்னு சொல்லு. ப்ரோ எப்பவும் ஆடம்பரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார், இது கூட தெரியல. மித்ரா, 12 கேக் கட் பண்ணணும்னா 11:50 யாராச்சும் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? அருண், நீ இப்படி கத்திட்டே இரு, சர்ப்ரைஸும் இருக்காது டெக்கரேஷன்ஸும் இருக்காது. ப்ரோவே இங்கே வந்துடுவார், உனக்கு வாய் மட்டும்தான். இதே பார்வதியாக இருந்தால் உன்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, தெரியுமா? மித்ரா கடுப்பாக வேலையை பார்க்குறா. அகிலா அண்ட் புருஷோத்தமன் இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கீழே வராங்க. அகிலா, எல்லா டெக்கரேஷன்ஸும் முடிஞ்சதா? மித்ரா பதில் சொல்கிறதுக்குள்ளே அருண் முந்திக்கிட்டு, ஆல்மோஸ்ட்மா, டேபிள் செட் பண்ணால் போதும். மித்ரா தானே எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்பட்டதுனால கொஞ்சம் லேட், தட்ஸ் ஆல். மித்ரா நீ டேபிள் செட் பண்ணு, நான் கேக் கொண்டு வரேன். மித்ரா, சாரி ஆண்டி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. வனஜா, நீயே பார்த்து பார்த்து செய்கிற, அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இல்லைக்கா? அகிலா கிட்ட நோ ரெஸ்பான்ஸ். டேபிள் செட் பண்ணிவிட்டு அருண் கேக் வைக்கவும் 12:30 ஆகுது. இப்போ ஆரியை யார் கீழே கூட்டிகிட்டு வரதுன்னு ஒரு குட்டி சண்டை. அருண் தான் போகிறேன்னு சொல்ல ஆரியை அவ தான் கூட்டிகிட்டு வருவேன்னு மித்ரா அடம் பிடிக்கிறா. இதை பார்த்த அகிலா, ரெண்டு பேரும் நிறுத்துங்க, நானே போய் என் ஆரியை கூட்டிகிட்டு வரேன். அகிலா ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்க கையில் பார்வதி கொடுத்த ஷர்ட் பேக், முகத்தில் மந்திர புன்னகைன்னு ஆதி என்ட்ரி கொடுக்குறாரு. ஆதி வர வரை டிலே பண்ணதில் அருணுக்கு திருப்தி. அகிலா, வா ஆதி, நானே உனக்கு கூப்பிடலாம்னு இருந்தேன். வனஜா, ஆதி நீ ஏன் வெளியிலேருந்து வரேன்? நாங்கள் 11:50 இங்கே தான் இருக்கோம். ஆதி, நான் 11:45 வெளியே போயிட்டேன் ஜித்தி, அப்போ நீங்கள் யாரும் இல்லை. அகிலா, இந்த டைமில் வெளியில் எதுக்கு போன ஆதி? ஆதி, ஷாம் கால் பண்ணியிருந்தாமா, நீங்கள் எனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இயர்லியாக விஷ் பண்ணிட்டான். வனஜா, அந்த கிஃப்ட்டும் ஷாம் தான் கொடுத்தானா ஆதி? ஆதி, இல்லை சித்தி,
பார்வதி கொடுத்த என் பர்த்டே கிஃப்ட். வனஜா, அவ இந்த நேரத்தில் வெளியே என்ன பண்ணுறா? ஒருவேளை உங்களுக்கு ஆபத்துன்னா கண்ணு துடிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் சிக்னல் கிடைக்குமா? அதான் நீ வெளியே வந்த டைமில் கரெக்டாக வந்து எங்களுக்கு முன்னாடி கிஃப்ட் தந்துட்டாளா? ஆதி பேர்டை தேய்ச்சிக்கிட்டு, ம், நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் சித்தி. அவள் ப்ரெசன்ஸை எப்பவும் என்னால் ஃபீல் பண்ண முடியும். மனஜா கப்சி, அகிலாவுக்கு இதை என்ன சொல்லனே தெரியல. இதுக்கு மேலே ஆதி பேச விடுறது சரியாக இருக்காதுன்னு அகிலாவுக்கு தோணுது. அகிலா, ஆதி அப்புறம் பேசலாம், முதல்ல வந்து கேக் கட் பண்ணு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட ஆதி கேக் கட் பண்ணுறாரு. மித்ரா அண்ட் உமா தனக்கு ஃபஸ்ட்டு பீஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு ட்ரீம் பண்ணுறாங்க. ஆதி ஃபஸ்ட்டு அம்மாக்கும் நெக்ஸ்ட்டு அப்பாக்கும் தராங்க. தேர்ட் ஆச்சம் தனக்கு கிடைக்குமான்னு ரெண்டு பூனைகள், சாரி, பெண்கள் எதிர்பார்க்க ஆதி தன்னோட உடன் பிறப்புக்கு தராரு. அருண், என்ன ப்ரோ நீ ப்ரேயர் அசம்பிளி மாதிரி போரிங்காக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேக்கில் கையை விட்டு ஆதி முகம் ஃபுல்லாக பூசி விட, ஆதி என் மேலே கேக்கை பூசுவியான்னு ஆதியும் கையில் கேக் எடுக்க அருண் பின்னாடி ஓடுறாரு. ஆதியும் அவரை துரத்த அகிலாவுக்கு சின்ன வயசில் இப்படி ரெண்டு பேரும் ஓடி விளையாண்டது ஞாபகம் வர அவங்க விளையாட்டை ரசிக்கிறாங்க. புருஷோத்தமனும் ஐஸ்வர்யாவும் கூட சேர்ந்து ரசிக்கிறாங்க. ஆதி அருண் நில்லுன்னு சொல்ல அருண் முடிஞ்சா பிடிச்சிக்கோன்னு ஓடிடுறாரு. ஆதி எப்படியோ லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் எல்லாம் பண்ணி அருணை பிடிச்சி அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கேக்கை பூசி, நான் போரிங் ஆடா உனக்கு இப்போ எப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே கேக் ஆட்டம் போடுறாங்க. ஆதி அருணை ஹக் பண்ணி, தேங்க்ஸ்டா, எனக்குள்ளே இன்னும் இருக்க அந்த சின்ன பையன் முன்னால் தான் வெளியே வந்தான். என் பர்த்டேவோட செகண்ட் பெஸ்ட் கிஃப்ட் இது. பாரு தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துட்டாளே. அருண் லோ வாய்ஸில், ப்ரோ மித்ராவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் அவகிட்ட இருந்து காப்பாற்ற தான் ஸ்டார்ட் பண்ணேன். நார்மல் வாய்ஸில், எனக்கும் ஹாப்பி தான் ப்ரோ, உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நீ வெளியே த கிரேட் ஆதித்யாவாக இரு, வீட்டுக்குள்ளே இப்படியே என் செல்ல ப்ரோவாக இரு, இதுதான் நல்லா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு இந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்க சித்திக்கும் இல்லிக்கும் கன்றாவியான காட்சியாக தோணுது. ஐஷு கூட இவங்க அன்பை ரசிச்சிட்ருக்கா. இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, என்ன மாமா ரெண்டு பேரும் கேக்கை இப்படி பண்ணிட்டீங்களே, சரி இதுவாச்சும் மிஞ்சிச்சேன்னு மிச்ச கேக்கை சாப்பிட்றா உமா. எல்லாம் பண்ணதுக்கு எதுவும் கிடைக்கலன்னு மித்ராக்கு கடுப்பு. அகிலா, ஆதி அருண் விளையாண்டது போதும் போய் படுங்க. சின்ன வயசில் சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க. ஆரியன் அருணுக்கு கூட சின்ன வயசு ஞாபகம் வந்து ரெண்டு பேரும் அகிலா பக்கத்தில் வந்து, ஓகேம்மா குட் நைட்டு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு கன்னத்தில் கிள்ளி மொத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. அகிலா ஃபேஸில் ஒரு அழகான சிரிப்பு தஞ்சம் புகுந்து அங்கே ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி காணாமல் போய் ஆதி அருணோட அம்மா மட்டும் நிம்மதியாக தூங்க போகிறாங்க. மனசு ரொம்ப நிறைவாக கண்ணை மூடும்போது ஆதி கையில் இருந்தால் புது காப்பு கண் முன்னாடி வந்து போகுது. புருஷோத்தம் கூட பிள்ளைங்களோட குறும்புத்தனத்தை பார்த்து 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அட் அருண் அந்த ஐஷு ரூம், ஐஷு உன்னையும் ஆதியையும் பார்க்கும்போது எனக்கும் கூட பிறந்தவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. அருண், பார்வதி இங்கே வந்ததும் நானும் அவளும் கூட உங்களை மாதிரி இருப்போம் பாரு. அருண் ஐஷு சொன்னதை கேட்டு ஹாப்பி ஆகுறாரு. நம்ம பர்த்டே பாய் பர்த்டே துவக்கம் கொடுத்த நிறைவில் அப்படியே பெட்டில் போய் விழுறாரு. நேராக லோகா கண்ணு தான் தெரியுது. 2 இயர்ஸ் முன்னாடி பர்த்டே அப்போது அந்த கண்ணுக்கு சொந்தக்காரியை தேடி அலைஞ்சதும், இந்த இயர் பர்த்டே அப்போது கண்ணுக்கு சொந்தக்காரி தனக்கே சொந்தமானதை நினச்சி ஹாப்பி ஆகுறாரு. ஆதி, பொண்டாட்டிகிட்ட பேசணும்னு தோணுதே, பேசலாமா? வேணாம், தூங்கியிருப்பா.
பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போது ஆதி மொபைலில் பார்வதி காலிங்னு வருது. நாளையிலேருந்து பொண்டாட்டின்னு நேம் மாற்றிட்டணும்னு சொல்லிக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாரு. பாரு அஸ்கி வாய்ஸில், மாமா தூங்கிட்டிங்களா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஆதியும் அஸ்கி வாய்ஸில், இல்லை பொண்டாட்டி, நானே கால் பண்ணணும்னு இருந்தேன், நீ பண்ணிட்ட. பாரு, நான் அப்பாவுக்கு பயந்து இப்படி பேசுகிறேன், உங்களுக்கு என்ன? ஆதி, உன் ஹஸ்கி வாய்ஸ் என்னை என்னென்னமோ பண்ணுது, நான் மட்டும்தான் அவஸ்தப்படணுமா, நீயும் படு. அதுக்கு பாரு, மாமான்னு சினுங்க. ஆதி என்னம்மான்னு கேட்குறாரு. பாரு, ஒன்றும் இல்லை மாமா. ஆதி, இவ்வளோ லேட் ஆகுதே, நீ தூங்கலையா? பாரு மொனகரா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு தூக்கம் வரலையான்னு கேட்டால் என்ன பண்ண? ஆதி, ஏதாவது சொன்னியா? பாரு, இல்லை மாமா, தூக்கம் வரலன்னு சொன்னேன். ஆதி சிரிச்சுக்கிட்டே, நீ கொடுத்த கிஃப்ட் சூப்பர்மா, என் கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல். பாரு வெக்கப்பட்டுக்கிட்டே, போங்க மாமா, பர்த்டே உங்களுக்கு தானே, எனக்கு ஏன்? ஆதி, நீயும் நானும் ஒன்று தானே, நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? இந்த பர்த்டேக்கு நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன், அதுக்கு உன் ஹெல்ப் வேணும், பண்ணுவியா? பாரு, நியூ இயருக்கு தானே உறுதிமொழி எடுப்பாங்க, நீங்கள் எப்போவும் வித்தியாசம்தான், சரி சொல்லுங்க மாமா, செஞ்சிடலாம். ஆதி, டெய்லி என்னோட நாள் ஆரம்பமும் முடிவும் உன்னோட முத்தத்தில் தான் இருக்கணும், உனக்கு ஓகேவா? பாரு, போங்க மாமா, நான் ஃபோன் வைக்கிறேன். ஆதி, என்னோட பர்த்டே கிஃப்டாக கேட்குறேன், ஓகே சொல்லுவியா மாட்டியா? பாரு சினிங்கிட்டே, மாமாங்கிறா. ஆதி, சரி சரி, பொறுமையாக யோசி, இப்போ கால் கட் பண்ணாத, ரெண்டு பேரும் இப்படி ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் ஆதித்யாவின் பிறந்த நாள். ஆதி அகிலா கிட்ட ஐசியூவில் சொன்னதை சொல்ல போகிற நாள். ஆதி தனக்கு பிடிச்ச கிஃப்டை அகிலா கிட்ட கேட்க போகிற நாள். அகிலா காலையில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்க ரூமில் தியானம் பண்ண உட்காந்துருக்காங்க. மனசு தியானத்தில் லாய்க்கலை, கவனம் சிதறலாகவே இருக்குது. பத்தாததுக்கு ஆதியோட பிளாட்டினம் காப்பும் கண்ணு முன்ன வந்து போகுது. அகிலாக்கு தியானம் அப்போது கை கூடலை. இது சரி வராதுன்னு எல்லா நினைப்புகளையும் உதறிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தியானம் முடிஞ்சு கண்ணை திறக்கிறாங்க. அகிலா ஆதின்னு கூப்பிட்டுக்கிட்டே கீழே ஹாலுக்கு வராங்க. தொடரும்.